ரீகேப். கேப்டன் டைனா வரையற அந்த சிம்பிள்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அது சீக்ரெட்னு சொல்றா. அப்ப என்னமோ நடக்க போகுது, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி மிரரை பார்த்துட்டு இருக்கும் போது மிரருக்குள்ள இன்னொரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி டைனா சொல்றா. அது என்னன்ட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோட்ல பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மூன்றாவோட வீடை காமிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்க கண்ணாடியெலாம் ஒட்டிகிட்டு இருக்கும்போது எதுக்காக இது எல்லாத்தையும் மூடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நமக்கு வேறு வழி கிடையாது. ஈவ் வந்து இங்கே தங்க போகிறான்னா அவள் எந்த கண்ணாடியும் பார்க்கக்கூடாது. அப்படி எதாவது பார்த்து உள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஈவ் இங்கே தங்க வைக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஈவுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது பட் அதனால் நம்ம குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஒருவேளை கண்ணாடிக்குள்ளே ஏதோ வந்து ஒன்று எழுத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயப்படும் போது, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா கண்ணாடியுமே சீல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடையில் என் வீட்டில் இருக்கும்போது அவளை பார்க்கறதுக்காக ஈவ் வரா. அப்போ என்ன விஷயம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், எனக்கு அந்த மிரருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை மிரருக்கு அந்த பக்கம் ஒரு வேர்ல்டு இருக்குன்னு டைனா சொன்னால அதுக்குள்ளே எப்படியாவது போயாகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை பற்றி நீ நிக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இன்னும் பேசலை, எனக்கு முழுசாக தெரியாமல் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்னாலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத கேளு, உங்கள் அம்மாவுக்கு இதை பற்றிலாம் நிறைய தெரியும்ல, அவங்களோட புக்ஸில் நீ வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்கிட்ட தான் இருக்குது பட் நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, அந்த மான்ஸ்டர் என்னை துரத்துதுன்னா அதுக்கான கரெக்டான ரீசன் நமக்கு தெரியாது. ஒரு வேளை என்னால் அந்த சிம்பிள்ஸை பார்க்க முடிஞ்சதால கூட அது என்னை துரத்தலாம். அதே மாதிரி டைனாவிலேயே அந்த சிம்பிள்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி அது டைனா பக்கம் வருமோன்னு சொல்லிட்டு அடலின் பயப்படுறா. சரி நான் அந்த புக்ஸை எடுத்து கொடுக்குறேன் பட் நீ எதுவும் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எடுக்க போகிறா. அப்போ அதில் மூணு புக்கு இருக்கும்போது அந்த மூணு புக்கை எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஓப்பன் பண்ணும்போது அதில் மிரர்ஸை பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு வேறு ஒரு இடத்துல ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது, நான் அப்போ என் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் அங்கேருந்து போகிறா. அப்போ கார் எடுக்கிறதுக்காக கார் பக்கத்தில் போகும்போது அந்த இடத்துல ஒரு வெசன் வந்து அவளை அட்டாக் பண்ணி அவளை சாவடிக்குது. இப்போ ஆடலின் வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக் வரான். அப்போ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வெளில தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஈவ் என்ன பார்க்க வந்தா அப்படின்னு சொல்கிறா. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு அந்த மான்ஸ்டர் யாருன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வெளியே போக என்கிட்ட வழி கேட்டா, அதுக்கு எங்கள் அம்மாவோட புக்ஸ்லாம் கேட்டா அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வேறு வழி தெரியல, அந்த மான்ஸ்டர் நம்மளெல்லாம் பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் டைனா கிட்ட வரும்னு சொல்லி அவனை பயமுறுத்துனான், அதனால் அந்த புக்கெலாம் நான் கொடுத்துட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த புக்கால் நம்மளால் கண்ணாடிக்கு அந்த பக்கம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல அது எங்கள் அம்மாவோட புக்கு, நான் ஃபுல்லாக படித்ததில்லை ஆனால் அதுக்கும் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லி இன்றைக்கி பயப்படுறான். அப்போ நிக்குக்கு ஒரு ஃபோன் வரும்போது ஒரு பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏங்க சொல்ல, நான் கிளம்புறேன், நான் அப்புறமா ஈவ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அவங்க அந்த பாடியை பார்க்க போகும்போது செத்தவ பேர் மேடி, அவள் இங்கே கார் எடுக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்திருக்கா. அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் வந்திருக்கா. ரொம்ப நேரம் அவள் ஃப்ரெண்டு காணும் தேர்ந்ததால் அவள் வந்து பார்க்கும்போது இந்த மேடின்ற பொண்ணு இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அப்போ பர்சனல் செக் பண்ணி பார்க்கும்போது இதுலேருந்து கிரெடிட் கார்டு எதுவுமே வெளியே போகல, யாரும் கத்தியால் குத்துன மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இது வசந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிப்போம், அவள் யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச போகும்போது அவள் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில வந்தோம், அவள் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆளை கடுமையு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப அழுகுறா. அப்போ அவளுக்கு யாராவது எதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சாஃப்டாக இருப்பா, இப்போ கூட அவள் சந்தோஷமாக தான் இருந்தா என்ன விட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இவ எதுவும் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்து சர்ஜன் வரும்போது, இவ ரெஸ்டாரண்ட்லேருந்து கார் எடுக்க நடந்து வந்தால அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஒரு ஹோல்டேஜ் ஹோம் காட்டுறாங்க. அப்போ ஒரு வயசானவங்கள மேசன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு அவங்கள நடந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க பேசிகிட்டே வரும்போது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, எனக்கு இப்பயும் ஓடணும் போலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டைம் ஆகிடுச்சு, நம்ம அப்புறம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். அப்போ அவங்க திருப்பி மறந்து போகும்போது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஞாபகம் இல்லை, நான் தான் மேசன், உங்களை பார்த்துக்கிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீயா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி என் வாய்ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க திருப்பி மறந்து போயிட்டே இருக்கும்போது, நான் உங்களுக்காக பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேசன் அங்கேருந்து போகிறான். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க முகம் வெசனா மாதிரி அவனை அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ இவன் அவங்களை பிடிக்கும்போது அவங்கள பிடிச்சி நெரிச்சிட்ருக்க அவங்க முகம் நார்மலாக மாறிடுது.
அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஓனர் என்ன பண்ணுற மேசன் அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்களா, அவங்க முகம் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி மேசன் அங்கேருந்து துரத்திடுறாங்க. இப்போ செத்து போன அந்த மேடி பொண்ணை பற்றி இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவன் மேலே எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, ஹேங்க் அங்கே இதே மாதிரி இன்னொரு கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் 10 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கேஸ்லையும் இதே மாதிரி தான் அந்த ஆள் செத்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சர்ஜன் வரான். அப்போ வேணும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு முன்னாடி 2-3 பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிராஸ் ஆகி போயிருக்கா. ஆனால் அவளை அடுத்த 2 நிமிஷத்துக்கு யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பழைய கேஸ் இருக்குல்ல 10 நாள் முன்னாடி அங்கே நடந்தது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இதே மாதிரி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அங்கே சிசிடிவி ஏதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ ஈவ் அந்த ஒரு புக்கு முடிச்சுட்டு இன்னொரு புக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது மேலே என்னமோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நிக் வரும்போது நீக்கு எங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அடலி நீங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான், நீ அவரோட புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியாமே என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மிரருக்கு இன்னொரு சைடு போகிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரி பார்க்கலாம், ஆனால் நீ தனியாக பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நம்ம 2 பேர் அதை ஒன்றா பார்த்துருக்கோம், போகிறதா இருந்தால் நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம், இல்லைனா நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ தான் ஒரு புக்கே முடிச்சிருக்கேன், இன்னொரு புக் இப்போ தான் எடுக்க போகிறேன், ஆனால் இது வரைக்கும் மிரர்ஸ் பற்றி ஒன்றுமே இல்லை, ஏதாவது கண்டுபிடிச்சா சொல்கிறேன், ஆனால் நான் எதுவும் தனியாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் உன நம்புகிறேன் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அந்த வயசானவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வெசன் வருது. அப்போ ஜன்னலில் திறந்து வச்சுட்டு அந்த வெசன் போயிட்டு அந்த அம்மாவை கொலை பண்ணுது. இப்போவங்க அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன கேஸ் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு ஒரு அம்மா தூக்கத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நர்ஸ் கிட்ட நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்னென்னா, நேற்று மேசன் ஒருத்தர் அந்த அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கானா, அதனால தான் அந்த அம்மாவுக்கு நைட் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. மேசனை 1 ஹவருக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்க்கும்போது கழுத்தில் ஏதோ மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, ஆமாம் அது மேசனால் தான் வந்துச்சுன்னு சொல்லி நர்ஸ் சொன்னாங்க, வாங்க நர்ஸ் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, மேசன் தான் அவங்களை கொலை பண்ணா, அதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறா. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதை கண்ணால் பார்த்தேன், மேசன் அவங்கள செவத்தில் ஒட்டி அவங்க கழுத்து பிடிச்சிட்டு இருந்தான், நான் வந்த ஒன்று தான் அவனை அங்கேருந்து விரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக மேசன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல அவன் 4-5 வருஷமே இங்கே வேலை பார்த்துட்ருக்கான், இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவன் மேலே வந்ததில்லை, ஆனால் இது என்னால் மன்னிக்கவே முடியாது, அவர் வேலை ஏதாவது போதையில் இருப்பான்னு நினச்சேன், அதனால தான் நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ நீங்கள் சொன்னதை வச்சு தான் மேசன் அரஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அரஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது கூட அவள் ஏதோ மான்ஸ்டரை பார்த்துன்னு சொன்னான், அதனால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அவன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் யாராவது டாக்டர் அவங்கள செக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் செக் பண்ணாங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் சொன்னாங்க, பட் அவன் கழுத்தில் நிறுத்ததில் அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால கூட அவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. அந்த டாக்டர் கிட்ட அந்த வயசான அம்மா மேசன் அட்டாக் பண்ணதாகவும் மேசன் அதனால தான் திருப்பி அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு மேசன் சொல்லிட்டு இருக்கான், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு அம்னிஷியா இருக்குது, அவங்க அடிக்கடி திடீர்னு மறந்து போயிடுவாங்க, ஆனால் அதனால் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்களா அந்தளவுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி மேசன் அட்டாக் பண்ணல, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை செக் பண்ணிங்களே, அப்போ அவங்க உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபிசிக்கலாக அவங்க உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை, மேசன் அட்டாக் பண்ணதால் தான் அவங்க இறந்துருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்க அங்கேருந்து நடந்து போகும்போது ஒருவேளை அந்த வயசான அம்மா வெசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு போயிட்டு இருக்க, அப்படினால நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது, நம்ம இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அவங்க எதனால் இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், ஒருவேளை இவனால் அவங்க இறக்கலனா அவனை ரிலீஸ் பண்ணிடலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கேப்டன் அடலினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த சிம்பிள்ஸை பற்றி தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். எந்த சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போய் சொல்லாத, டைனா வரைஞ்சதுலாம் நான் பார்த்துட்டேன், அந்த சிம்பிள்ஸ் என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னால் அதை சொல்ல முடியாது எனக்கே அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டனல் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம பொண்ணு ஏதோ பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கா, மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் நிக்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இவங்க மேசனை பார்க்க போகும்போது அங்கே மேசன் இவங்களை பார்த்தவொடனே ரோட்டில் ஓடி போகிறான். இப்போ அவனை துரத்திட்டு போயிட்டு பிடிக்கிறாங்க. அப்போ அவனை பிடிக்கும்போது நான் ஒன்றும் அவங்களை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது மரியாதை நான் சொல்கிறது கேளு மேசன் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனை உட்கார வச்சு விசாரிக்கும் போது ஏன் சொல்ல நீங்கள் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என் லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ பண்ணதால் தான் அந்த அம்மா இறந்தாங்கன்னு தெரிய வந்தால் உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் லாயர் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, எங்களுக்கு தெரியும் நீ 3-4 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்க, உன் மேலே எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்ட்டு, பட் இது ஏன் நடந்தது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அந்த அம்மாவை நடந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ அவங்க திடீர்னு வித்தியாசமாக பேச ஆரம்பித்தாங்க, நான் காட்டுக்குள்ளே போனேன், என் வாயில் ரத்தமாக இருந்தது இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நாங்கள் உங்களை உட்கார வச்சுட்டு தூங்குறதுக்காக பிளாங்கெட் எடுக்க போனேன், திடீர்னு அந்த இடத்துல வேறு யாரோ வந்து என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, அப்போ அவங்களை பிடிக்கும்போது அவங்க திடீர்னு அந்த வயசான அம்மாவை மாறிட்டாங்க, அப்போ தான் நர்ஸ் வந்து என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்கள் பார்த்துன்னு சொன்னீங்களே அந்த உருவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வெள்ளை கலரில் வித்தியாசமாக இருந்தது, கண்ணெல்லாம் எல்லோவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்கன்ட்டு, நான் 3 வருஷமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கேன்,
நான் ஏன் உங்களுக்கு பண்ண போறேன், ப்ளீஸ் கொஞ்சமா யோசிங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் உங்களை நம்புறோம், உங்களால் என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க. அப்ப அந்த அம்மா விசந்தான் போல, எங்க சேஃப்டிக்காக தான் உங்களை அட்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பட் இதை வச்சு உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க. இப்போ இவன் அந்த ரெண்டாவது புக்கு முடிச்சுட்டு மூணாவது புக்கை தக்க ட்ரை பண்ணும்போது அது திறக்க மாட்டேங்குது. அப்போ முகத்தை மாற்றிக்கிட்டு அவ பவர் யூஸ் பண்ணி அதை திறக்கும்போது அந்த புக் திறந்துடுது. அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் பிளட் மேஜிக்னு இருக்க, அவளுக்கு இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ அவள் கண்ணாடியெல்லாம் பிளட்டாக இருக்கிறத நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அடலின் வீட்டில் இருக்க இவ அடலினுக்கு ஃபோன் பண்ணுறா. அப்போ அவகிட்ட பிளட் மேஜிக்கை பற்றி கேட்கும்போது அது அந்த புக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் அதை பற்றி படித்து பார்த்தேன், பழைய காலத்தில் போர் நடக்கும்போதெல்லாம் பிளட்டை கரன்சியாக கொடுத்து அவங்க அந்த மேஜிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் படித்து பார்த்தேன். அதே மாதிரி நம்மளும் இப்போ பிளட்டை கரன்சி யூஸ் பண்ணி அந்த இன்னொரு வேர்ல்டுக்கு போகிறதுக்கான வழியை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல பட் நீ போனேன்னா எப்படி திருப்பி வருவே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியல பட் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறா. இப்போ அவங்க அந்த டாக்டர்கிட்ட போய் பேசும்போது அவங்க கழுத்தில் பட்ட கடியை காமிச்சு இதனால்தான் இவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதனால இல்லை, ஆனால் இவங்க தலையில் மோதிருக்காங்க பட் அதனாலேயும் இவங்க சாவாங்கன்ட்டு சொல்ல முடியல, இவங்க தூக்கத்திலே தான் இறந்து போன மாதிரி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி அப்போ மேசன் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பும்போது, இன்னொரு விஷயம், இவங்க உடம்பு ஃபுல்லாகவே நிறைய இந்த ஃப்ளூயிட் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூயிடோட பேரை சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது பக் சலைவா, ஏதோ ஒரு பூச்சியோட எச்ச மாதிரி இருக்குது, மேக்ஸிமம் இந்த பூச்சி வந்து அசசியன் பூச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி உங்கள் உடம்புல வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எனக்கு தெரியல பட் ஆனால் இது ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஓ அதனால தான் இவங்க இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதனால மனுஷங்க சாவாங்களான்னு எனக்கு தெரியல பட் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இவ்வளோ பூச்சிகளை கொண்டு அதோட சலைவாகலாம் எங்கள் உடம்பு ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை, இது எப்படி உங்கள் உடம்பு வந்ததுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் அந்த நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்து அந்த கேஸோட சிசிடிவியை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் என்னமோ கண்டுபிடிக்கிறான். இப்போ ரோஸ்லியோட கடையில் ரோஸ்லி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்டாண்டர்ட்னு ஒருத்தவங்க வந்து மெலட்டோனை வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய தூக்கம் வருது இல்லையா, பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மெலட்டோன், இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூன்ற பின்னாடி இருந்து, நானும் ஒரு தடவை யூஸ் பண்ணேன் என்னால் தூக்கத்துலேருந்து எழுதுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அதை நிறைய வாங்கும்போது பார்த்து எதுக்கும் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக்கு வந்து, எங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, அந்த கேஸில் பக் சலைவா அதாவது அசசியன் பக் அதோட சலைவா அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. அப்போ தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இல்லை அந்த வெசன் பேர் டோட் வெசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது காட் ஃபாதர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, மூன்றாவங்கிட்ட எனக்கு என்னமோ இந்த கேஸை நீ அப்படியே விட்டுணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, ஒரு 90 வயசு ஆள் இறந்து போயிட்டாங்க அது உங்களுக்கு பெருசாக தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு என்ன அம்னீஷியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஸ்லி கேட்குறா. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இது வெசன் கம்யூனிட்டியில் ஒரு ரூலாகவே இருக்குது, யாராவது ஒரு வெசனுக்கு இந்த மாதிரி அம்னீஷியை வந்து எல்லாத்தையும் திருப்பி மறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எப்போ வேணால் அந்த முகத்தை வெசனாக மாற்றி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மற்றவங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால வெசன் கம்யூனிட்டிக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால தான் அவங்கள பெயின் இல்லாமல் கொலை பண்ணுறதுக்கு இந்த டாடை கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. யார் இந்த டாடை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாராவது ஃபேமிலியாக இருக்கும் இல்லை அந்த வெசனை பற்றி கவலைப்படுற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, யார் கூப்பிட்டாலும் அவங்க பெயின் இல்லாமல் அவங்க சலைவை யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க, அது மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ ஏன் மூன்றாவும் நானும் கூட இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கோம், எங்கள் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தர் அம்னீஷியா வந்து நாங்கள் எதோ மறக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே எங்களில் ஒருத்தங்க டோடை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த டாடு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களால் காண்டாக்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, எங்களால் அந்த காண்டாக்டை தர முடியும் பட் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 90 வயசு ஆள் ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மேசன் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவர்கிட்ட பேசினாதான் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவங்களும் ப்ராமிஸ் பண்ணும்போது அவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணி நான் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணுறான். அப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சர்ஜன் ஃபோன் பண்ணி, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் பார்த்துக்கங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் ஹேங்க்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மூன்றா ரோஸ்லிக்கிட்ட, நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணுறோமோ, ஒரு கிரிம்மோட்டோடையும் ஒரே ரூமில் விட்டால் அது எவ்வளோ மோசமாகும்னு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ சர்ஜன்டே அவங்க பார்க்க போகும்போது, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஃபுட்டேஜை போட்டு காட்டுறான். அப்போ அந்த ஃபுட்டேஜில் அந்த பொண்ணு கிராஸ் ஆகி போகிறத பார்க்கும்போது, இதான் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இன்னொரு ஆள் செத்து போயிருக்க, அவங்க பின்னாடி ஒரு தாத்தா போகிறத காட்டுறாங்க. அப்போ இதே தாத்தா தான் இங்கேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது, ஒருவேளை இந்த தாத்தா தான் கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்க, அந்த இடத்துல கேப்டன் வந்து நிக்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். அப்போ கேப்டன் அவங்ககிட்ட அந்த டிராயிங்கை காமிச்சு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என் பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, டனல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கேட்குறதுக்கான பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணுக்கு இதில் ஆபத்து இருக்குது, நீ ஏதாவது எங்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க அங்கேருந்து வெளியே போகிறான்.
இப்போ 3வது வருஷத்துலேயும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கடைசியாக டூட பார்த்தது, நான் 6 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். அப்போ தான் அப்படின்னு சொல்லி ரோஸ்லி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும்போது அதில் டூட் பேச, யார் கம்னிஷி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு தான், அவர் அடிக்கடி ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ வரப்போகிறான் அவன், உடனே நிக்குக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன் பண்ணுறான். இப்போ அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்ருக்கும்போது நம்ம எப்படி அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே விஷயம், அவர் கையில் அந்த குச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது நிக்குக்கு 3 ஃபோன் பண்ணுறான். இப்போ 3வது வருஷத்துலேயும் வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாட் வர அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் உள்ளேருந்து வெளியே வந்து நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பேச வரான். அப்போ நாங்கள் உங்களை இந்த விஷயத்துக்காக கூப்பிடல, சொல்லப்போனால் நாங்களே உங்கள் கூட பேச போகிறதில்ல, அவங்க தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நிக்கும் ஹேங்கும் வராங்க. அப்போவே நான் சுற்ற விரும்பல, நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன், நான் ஒரு கிரிம் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு நிக்கு அட்டாக் பண்ண வர எல்லோரும் முகத்தை மாற்றுறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்கும்போது அவனும் நார்மல் ஆகிடுறான். அப்போ அவங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருந்த கட்லர் ஒரு அம்மாவை சாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அன்றைக்கி காலையில் மேசன் ஒருத்தன் அந்த அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை இப்போ ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க, அதனால தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கேட்குறோம், நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் உங்களை சாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வேறு வழி தெரியல, மேசன் கம்யூனிட்டியை காப்பாற்றுறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேசனை காப்பாற்றுறது என்னோட கடமை, அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அங்கே வேலை செய்கிற நர்ஸ்கிட்ட வந்து மேசனால் அவங்க சாவலன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது கோர்ட்டுக்கு போனாலும் நீங்கள் ட்ரையலுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவங்க கேட்கலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அதை பேசி முடிச்சுட்டு இன்னொரு ஒரு ஆளுக்கும் சிவியர் அம்னிஷியாக இருக்கான், அவருக்காக அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் கூட வருவோம், அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்குறான். அப்போ அவர் அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த அட்ரஸா, இது ஸ்டாண்டர்டோட அட்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மதியம் வந்து மெல்டன் வாங்கிட்டு போனாங்களே அவங்களோட அட்ரஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க ஸ்டாண்டர்டோட வீட்டுக்கு போகும்போது இவங்க உள்ளே போயிட்டு ஸ்டாண்டர்டை பார்க்குறாங்க. அப்போ அவங்க அடிப்பட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது இவங்களே இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஸ்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ எங்கே அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் அட்டாக் பண்ணதே இல்லை, இப்போ என்னையும் அடிச்சிட்டாரு, அவர் எங்கேயும் தப்பிச்சு போயிட்டாரு, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் போய் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, 20 ஆகுது, நான் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காரா, நான் அதை வச்சு ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பர் வாங்கும்போது பக்கத்தில் எங்கே இருப்பார், உடனே கண்டுபிடிச்சிடலாம், உடனே நான் சர்ஜன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மிச்சம் இருக்கவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவருக்காக தான் உங்ககிட்ட மெனட்டோனே வாங்கினேன் ஆனால் அவருக்கு அது பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தோன்னே என்னோடய ஒய்ஃப் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. இப்போ அவர் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இவரை பார்த்தோன்னே பயப்பட, எலிசபெத் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக அவன் அங்கேருந்து ஓடுறா. அப்போ அந்த இடத்துக்கு நீ கண்டுபிடிச்சி காரில் வரும்போது அவங்க எல்லோரும் இறங்கி வராங்க. அப்போ என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்க, உங்கள் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை போய் சொல்கிறீங்க, இங்கே யாருன்னு எனக்கு தெரியாது, என் ஒய்ஃப் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை மாற்றுறாரு. அப்போ 3 போயிட்டு அவர் பிடிக்கும்போது அவரை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவரை ஒய்ஃபை பார்த்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உங்கள் ஒய்ஃப் எலிசபெத் அப்படின்னு சொல்லும்போது ஓ எலிசபெத் இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உக்கார வச்சு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்துடுறான். அப்போ நிறுத்து வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சின்ன லேப்டாப் மாதிரி எடுத்து வந்துட்டு இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அப்போ அதில் கையில் அந்த குச்சி இருக்கிறத பார்த்து நீக்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவரோட குச்சி எடுத்து பார்க்கும்போது அது ரெண்டும் ஒரே குச்சி தான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவர் தான் அந்த ரெண்டு வெசன் கீழுக்கும் காரணமானவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வேறுட்டு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 3 சொல்லிட்டு இருக்க, எனக்கும் தெரியும், ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணால் கூட ஜெயிலில் போடும்போது அவர் எப்போ வேணால் ஒர்க் பண்ணலாம், அது அவருக்கு தான் டேஞ்சராக இருக்கும், நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீக்கு அந்த வெசன் டாட் கிட்டே பேச போகிறான், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ இவங்க எல்லோரும் அங்கேருந்து கிளம்பும் போது அவங்க கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரோஸ்லி கேட்க, இருங்க அப்படின்னு சொல்ல 3வது வருஷத்துலேயும் அங்கேயே இருக்காங்க. அப்போ டாட் நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க எழுந்து ரோஸ்லி கிட்ட வரும்போது அவங்க 3 கஷ்டப்பட இவரை முகத்தை மாற்றி அவரை நிரந்தரமாக தூங்க வைக்கிறாரு. இப்போ இவ மூன்றாவோட வீட்டுக்கு வரும்போது 3 எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, இவங்க யாரும் அங்கே இல்லை. அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த புக்கை எடுத்து திறந்து பார்க்கும்போது அவள் அந்த புக்கோட ஓப்பனரை வச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த கண்ணாடியில் இருக்க பேப்பரில் கழட்டிட்டு அவள் அந்த புக்கோட ஓப்பன் வச்சு நீ உள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் கையை கிழிச்சிக்கிட்டு அவள் அந்த ரத்தத்தை அந்த கண்ணாடி மேலே தடவுறா. அப்போ முகத்தை மாற்றிக்கிட்டு இன்னொரு தடவை தடவும் போது அங்கே ஒன்றுமே மாற மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை உள்ளே விடும்போது அவள் மொத்தமாக உள்ளே போயிடுறா. இது
இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.